ஈரான் நாட்டின் சாபஹார் துறைமுகம் கொரோனா முடக்க காலத்தில் உதவிப் பொருட்களை அண்டை நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கு பேருதவியாக இருந்தது என்று மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் நீர்வழி போக்குவரத்து துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சாபஹார் தினம் அனுசரிக்கப்பட்டதையொட்டி கடல்சார் இந்தியா மாநாட்டில் உரை நிகழ்த்திய அமைச்சர், கொரோனா காலத்தில் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கு மனிதநேய அடிப்படையில் பொருள் மற்றும் மருந்துகளை கொண்டு செல்வதற்கு இந்த துறைமுகம் மிகவும் உதவிகரமாக இருந்ததாக குறிப்பிட்டார். குறிப்பாக மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் மற்றும் தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் சரக்கு போக்குவரத்திற்கு சாபஹார் துறைமுகம் மிக முக்கிய கேந்திரமாக விளங்குகிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த துறைமுகத்தின் வழியாகத்தான் கொரோனா காலத்தில் இந்தியா கோதுமையை அனுப்பி வைத்தது என்றும் கூறிய மாண்டவியா, சர்வதேச வடக்கு தெற்கு கப்பல் போக்குவரத்து தடத்தில் சாபஹார் துறைமுகத்தை இணைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.